சென்னையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கு பின்னர் சென்னை பொறுப்பாளர்களுடன் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். அதன் பின்னர் அதில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் இந்திய தேர்தல் ஆணையத்தின் தோல்வி என்று குறிப்பிட்டார். மேலும் முதன்முறை வாக்களிக்க இருந்த என் பேரனுக்கு ஓட்டே இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் என்றும் குற்றம் சாட்டினார். ஒட்டுமொத்தமாக தேர்தல் ஆணையத்துடைய ஒரு தோல்வியாக தான் நிச்சயமாக வந்து பார்க்க முடியாது. இது போன்ற எந்த காலத்தில் ஏற்பட்டதில்லை. ஒட்டுமொத்தமாக சொதப்பி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தா முந்தைய இரவில் அன்றைக்கி தேர்தல் முடிஞ்ச உடனே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுக்க தொடக்கம். பொதுவாக அது வந்து கோயின்சைட் ஆகும். அதாவது மறுநாள் பார்த்தீங்கன்னா ஒரு 1-2% தான் இருக்கும். ஆனால் கிட்டத்தட்ட வந்து ஒரு 7-8% அளவுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லும்போது கண்டிப்பாக என்ன தேர்தல் ஆணையம் ஒன்றும் செயல்பட்டுதா இல்லையா என்கின்ற அந்த ஒரு கேள்விக்குறி மக்கள் மனதில் இன்றைக்கி வந்து ஏற்பட்டிருக்கு. இன்றைக்கி இப்போ என்னுடைய வீட்லேயே பார்த்தீங்கன்னா என்னுடைய மருமகளுக்கு வீட்டில் ஊட்டில்ல, என்னுடைய மருமகனுக்கு ஊட்டில்ல, என்னுடைய பேரனுக்கும் ஊட்டில்ல. இப்போ தான் ஃபஸ்ட்டு ஓட்டரே அவன், 18 வயசு என்னுடைய பேரன், அவனுக்கே வந்து ஓட்டில்ல. அவனுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இல்லை, பூ ஸ்லிப்பே கொடுக்கலையே. முன்னாடியெல்லாம் எல்லாமே வந்து சேர்த்தாச்சு. எல்லாமே எப்படி அப்போ லிஸ்ட்லேருந்து போச்சு? அப்போ தேர்தல் ஆணையம் தான் பதில் சொல்லலாம்ப்பா. அதனால் வந்து இது வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு 100% அளவுக்கு வந்து இந்த வாக்காளர்கள் தங்களுடைய பெயர் இல்லாத ஒரு நிலையில் வந்து இன்றைக்கி வந்து பல பேருடைய பெயர் இன்றைக்கு விடுபட்டது என்பது அவர்களுக்கு இந்த ஜனநாயக உரிமை மறுக்கப்பட்டதாக தான் எடுத்துக்கொள்ள முடியும். தேர்தல் ஆணையம் எதிர்வருகின்ற காலங்களிலாவது கண்டிப்பாக இது போன்ற அந்த குற்றச்சாட்டுகள்லாம் இடம் கொடுக்காமல் இன்றைக்கி விஞ்ஞானம் முன்னேறி இருக்கு. விஞ்ஞானம் முன்னேறி எவ்வளோ சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ மிஸ்மேட்சிங் எதுன்னு எடுக்கலாம், இறந்தவங்களை இன்றைக்கி எடுக்கலாம், ஷிஃப்ட் அடி எத்தனை பேர் எடுக்கலாம். ஆனால் அதெல்லாம் வந்து செய்ய தவறி செய்யாமல் இன்றைக்கி கிட்டத்தட்ட பலபடி உரிமை பறிக்கப்பட்டது என்பது ஒரு ஜனநாயகத்தை வந்து ஒரு படுகொலை செய்கின்ற ஒரு வாக்காளருடைய அந்த உரிமை படுகொலை செய்கின்ற இதோட வார்த்தை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு தான் இது வந்து நிச்சயமாக சொல்ல முடியாது.